ஆளுநர் உரை படித்தவுடனேயே தமிழகம் தலை நிமிர்ந்து விட்டது என்ற ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்ற ஆளுநர் உரையை நான் பார்த்தேன், கடைசியிலே நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் என்று போட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆளுநர் உரையிலே அந்த ஜெய்ஹிந்த் இல்லை என்பதை இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். அதனால நாம் உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று முதலமைச்சர் டெல்லியில் சொன்னதை இந்த அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுத்தும் என்ற அந்த நம்பிக்கை இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறது. வணக்கம் அன்பு உறவுகளே, ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை அவமதித்த சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வெறும் சொல் மட்டும் இல்லை, அது ஒரு உருமல். அது சிங்கினால தான் முடியும், நரியினால் ஊழையிடத்தான் முடியும். ஒவ்வொரு இராணுவ வீரனும் அதிகமாக உச்சரிக்கக்கூடிய வார்த்தை ஜெய்ஹிந்த். ஒவ்வொரு தேச பற்றாளனும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சொல் ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்ன்ற சொல்லுக்கு பின்னால் எத்தனை வீரர்களுடைய தியாகம், எத்தனை வீரர்களை இழந்திருக்கு இந்த தேசம். ஜெய்ஹிந்த்னு சொன்னவுடன் நாட்டுப்பற்று தானாக வரும். ஏன்னா அந்த அளவுக்கு தேசப்பற்றை உருவாக்கினவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவர்கள். அந்த ஜெய்ஹிந்த்ன்ற வார்த்தையை சொல்லி ஜெய்ஹிந்த்னு சொன்ன உடனே நாட்டுப்பற்று தானாக வரணும். இந்த மாதிரி ஈனப்பிரிவைகள்லாம் அது வராது. இந்த ஜெய்ஹிந்த் அப்படின்ற சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பின்னால் எத்தனை வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. அவர்களுடைய வீரத்தையும் தியாகத்தை நீங்கள் போற்றினாலும் பரவாயில்ல, அவமதிக்காதீங்க. ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லக்கூடியது மதங்களுக்கு அப்பாற்பட்ட வார்த்தை. ஏன், மத ஒற்றுமையை வலிமைப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட வார்த்தை தான் அது. ஜெய் இந்துஸ்தானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையிலேருந்து உருவானது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட இருந்த ஒரு பெரிய படைத்தளபதி ஹபீத் காசான்னு சொல்லக்கூடிய ஒரு முசல்மான், ஒரு இஸ்லாமியர், அவரால் உருவாக்கப்பட்டது. 1942 1945 வரைக்கும் ஹபீத் ஹாசான் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர் ஒரு படைத்தளபதியாக இருந்தார். முக்கியமான இடத்துல இந்திய தேசிய இராணுவத்தில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒருத்தர் ஒருத்தரை சந்திக்கும் போது, இந்துக்களாக இருந்தாச்சுன்னா ராம் ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே இது இஸ்லாமியர்களாக இருந்தாச்சுன்னா அஸ்ஸலாமு அலைக்கம் சொல்லுவாங்க. இதை பார்த்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், இதென்ன ஒரு பரஸ்பரமாக இருக்குது, இது ஏதோ மதப்பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் இது ஐஎன்ஏன்னு சொல்லக்கூடியது, இந்திய தேசிய இராணுவம்னு சொல்லக்கூடியது எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டது, ஒரு பொதுவானது, பொதுவான வார்த்தையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் ஹிந்துஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை உருவாக்குனாங்க. ஜெய் ஹிந்துஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை வந்து அவர் முத முத ஹபீத் காசான் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய படைத்தளபதியிட்ட சொல்கிறாரு, இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஜெய் ஹிந்துஸ்தானா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை கொஞ்சம் ரொம்ப பெருசாக லென்த்தாக இருக்கு, அதை சுருக்கி ஜெய் ஹிந்த் அப்படின்னு வைப்போம் அப்படின்றாரு. அதை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் பலமுறை உச்சரித்து பார்க்குறாரு, ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்துன்னு. அதை ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வார்த்தையாக இருக்குது, அதவே ஜெய்ஹிந்த் அப்படின்னு வச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு இந்திய தேசிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரர், தமிழ்நாட்டு வீரர் செண்பகம் பிள்ளை அப்படின்றவர் இதை வந்து பலமுறை அவர் சொல்லியிருக்காரு, ஜெய்ஹிந்த் அப்படின்ற வார்த்தையை. இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்து மதங்கள், நம்ம சொல்லுவாங்க சாப்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு கலரு, மத ஒற்றுமையை வெளிப்படுத்தி அபீத் காசானான்னு சொல்லக்கூடியவர் அந்த சாப்ரான் அப்படின்றத பேரை பின்னாடி போட்டு அபீத் காசான் சாப்ரானின்ற பேரவே மாற்றிக்கிட்டார் ஒரு மத ஒற்றுமைக்காக. இந்திய விடுதலைக்கு பின்னாடி இந்த ஜெய்ஹிந்த் அப்படின்றது தேசிய முழக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பதவி சுகத்துக்காகவும் மரியாதை இழந்து அடையாளத்தை அடமானம் வச்சு பிளப்பு நடத்தக்கூடிய ஈனப்பிரிவுகளுக்கு இந்த ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு புரியாது. இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய நாடு இது, உறக்க செல்வம் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த். எல்லாத்துக்கும் வணக்கம். சட்டசபையில் வந்து ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தையை எடுத்தது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. சட்டசபையில் ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தை, ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை அவங்களுக்கு. ஏண்டா டேய், நீங்களா என்னடா பண்ணிருக்கீங்க, படிச்சீங்களா படிக்கலடா வெண்ணையா, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், இந்த மூணு வார்த்தை உங்களுக்கு என்னடா கெட்ட வார்த்தை தெரியுது உங்களுக்கு. அந்த வார்த்தை சொன்னா என்னடா உங்களுக்கு எரியுது, ஒரு இந்தியா நேசிக்கிற எவனும் சொல்லுவான்டா. எங்க ராணுவத்துல டெய்லி இந்த வார்த்தை சொல்லிதான்டா ஆகும், நாங்க டெய்லி சொல்லுவோம்டா, ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம், ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம், பாரத் மாதா கி ஜெய் சொல்லிட்டு தான்டா இருப்போம் நாங்க. அந்த வார்த்தை சொன்னா உங்களுக்கு என்னடா செய்யுது, தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கும் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறாங்க.
அதுக்கும் பாத்து அமைதியா இருக்காங்க. முதலமைச்சருக்கு பக்கத்துல பாதுகாப்பு படை இருக்க, பாதுகாப்பு படை அந்த பாதுகாப்பு கொடுத்தது நாங்க தான், சிஆர்பிஎஃப். சொல்ல சொல்லு ஜெயின் சொல்லக்கூடாது, வந்தே மாதிரி சொல்லக்கூடாது, சொல்ல சொல்லு அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை.